Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாய் வித் பிரியாணி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது செய்யிறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அக்காவோட friend இவங்க. இவங்க பேர் வந்து மும்தாஜ். இவங்க வந்து நமக்காக வந்து மட்டன் பிரியாணி வந்து செய்யிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட என்னென்ன அளவுகள் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பிரியாணி வந்து செய்யறத பாப்போம். சரிங்களா? ஹாய் சொல்லிருங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் இது எல்லாமே சேர்த்து அரை கிலோவா அரை கிலோ அரை கிலோ ஓகே இப்போ மிக்ஸில என்ன போட போறீங்க கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் அரைச்சு வச்சிட்டா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே வெங்காயம் வந்து தனித்தனியா தெரியும் இது சேர்த்து அரைச்சுனா பிரியாணி கொஞ்சம் மசாலாவா கொஞ்சம் இதா தெரியும் நான் அரைச்சு தனியா அது தனியா சரி ஓகே இப்போ அதனால வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சேர்க்க போறீங்க ஓகே பட்டை கிராம் கொஞ்சம் அரைச்சு ஓகே கா சொல்லுங்க கா 50 கிராம் ஏலக்காய் நல்ல மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் எல்லாம் 50 கிராம் எல்லாமே 50 கிராம் 50 கிராம் மிக்ஸில வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே 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 கா ரெண்டு தாளி கேல சும்மா பேருக்கு ரெண்டு ம் பாஸ் ஓகே கா ஹாய் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீதா கா பேசுறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு நான் வேலைக்கு போய் இப்ப 3-4 மாசம் ஆயிடுச்சுங்களா அதனால மும்தாஜ்ல நான் சொல்லிட்டே இருந்தேன் ஒரு நாளைக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு அது பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து அதுக்கு ஒரு விமர்சனம் பிறந்துச்சு அதனால மும்தாஜ் என்னை பாக்குறதுக்காக வந்தாங்க வந்துட்டு உடனே நான் பிரியாணி சொல்லியிருந்தேன் சரி வந்து செஞ்சு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்ம பாய்வுட்டு பிரியாணி அப்படின்னு பாப்போம் அக்காப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னது மட்டன் வேக வைக்க போறீங்க மட்டனை வந்து தனியா வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்க்க அதுக்கப்புறம் சாப்பாடுல ரெண்டு கொதி கொதிச்ச உடனே இதை எடுத்து போறோம் சரி ஓகே அம்மா இஞ்சி பூண்டு தள்ளடா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா ஜீரகம் சின்ன வெங்காயம் போட்டு ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தோடனே சின்ன வெங்காயம் போடுவோம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதையும் போட்டு வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் இதுல வந்து எண்ணெய் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் அப்புறம் இந்த மசாலா பட்டை கிராம்பு மசாலா அதை போட்டு நல்லா வதக்கி அடுத்து கறி இப்போ கறி போட்டதுக்கு அப்புறம் கா கறி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் புதினா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா சாப்பாடு போடுறது எல்லாமே இதை போடணும் அப்படின்னு அப்பதான் அந்த கறியோட வாசனை அப்படியே இருக்கும் இப்போ நீங்க நிறைய செஞ்சாலும் இப்படிதான் பண்ணுவீங்களாக்கா அதே அப்ப செஞ்சா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா போட்டோம்னா இந்த கறி வந்து சக்க மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இல்லாம ஒரு தண்ணிலயே ஊறி போனா இப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் போட்டோம்னா சொல்லு ஒரு
மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு எடுத்துறயா கல் உப்பு எடுத்து எப்படி வேணாலும் போடுங்கக்கா உங்களோட இருக்கு உங்களுக்கு பாத்துக்கோங்க பக்கம் உப்பு அம்மா எதுக்கு நீ மாடிக்கு போன இது வந்து கறி கறி போட்டதுக்கு அப்புறம் இது எதுக்காக சேர்க்கிறோம் இதெல்லாம் ஒரு டிப்ஸ் எங்களுக்கு நாங்க வந்து அப்படியே வெறும் பச்சையா கறியை மட்டும் உப்பு தண்ணி மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு சேர்க்கறதுனாலதான் கறி வந்து அந்த மசாலாவோட சேராம தனியா இருக்கு இதெல்லாம் போட்டோம்னா எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்மெல் ஓகே ஓகே தயிர் ஊத்துறோம் தயிர் ஊத்திடுங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் பாப்பா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அவ்வளவுதான் சூப்பர் என்னது தர்ஷினி என்கிட்ட அடி வாங்குவ மாடிக்கு ஏறினா என்ன பண்ணுவேன் அம்மு உதைக்க கூடாது அரை சிம்பு தண்ணி போட்டு மூடி வச்சிடணும் எத்தனை விசில்க்கா இதுக்கு வைக்கணும் ரெண்டு விசில் வச்சா போதும் கறி பிஞ்சு கறியா தான் இருக்கு கொஞ்சம் முத்தலை கறியா இருந்ததான் ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் வச்சு அப்படியே தம்பில வச்சிடறோம்ல அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சிடறோம் சாப்பாடு வச்சு ஒரு ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு டவரால எத்தனை ஸ்பூன் எண்ணெய் எத்தனை கரண்டி எண்ணெய் ஒரு அஞ்சு புளி கரண்டி எண்ணெய் அப்புறம் நெய் நெய் வந்து பாதிதான் இப்போ ஊற்றணும் அதன் பரட்டையில தான் நெய் ஊற்றணும் நெய் வந்து இப்போ ஸ்மெல் மட்டும்தான் என்ன உங்களுக்குள்ள சண்டை என்ன என்ன என்னமா நல்லா செவக்க வளர்க்கணும்
உங்களை வச்சு நிறைய ஐடியா பிளான் பண்ணிருக்கோம். அவங்கள வச்சு நிறைய சமையல் செய்து போடுறதுக்கு கண்டிப்பா கூப்பிடுவோம். ஒரு கிலோ மட்டனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளவு தேவைப்படும்? இஞ்சி பூண்டு ஒரு கிலோவுக்கு 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, ஒரு கட்டு புதினாவில் 1/4 பங்கு தான் போடணும். நிறைய போடக்கூடாது இதில், ஏன்னா பிரியாணியோட ஸ்மெல் தக்காளி சோறு மாதிரி ஆகிடுது. மல்லி இலை புதினா இலைனா கம்மியாக போடணும், அதே மாதிரி தக்காளி கம்மியாக போடணும், வெங்காயம் ஜாஸ்தியாக போடணும், வெங்காயம் கொஞ்சம் கூட போடணும். அதுதான் கொஞ்சம் மசாலா இதெல்லாம் சேர்ந்து பட்டை கிராமு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அது எவ்வளவு ஸ்பூனு? ஒரு ஸ்பூன். மல்லித்தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன் தான் சேர்க்கணும். அடுத்து தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் புதினா தழை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அந்த கொத்தமல்லி வெறும் இது வந்து தலையா மட்டும் சேர்க்குறீங்க, தண்டு போடாம? தண்டு போடக்கூடாது, நிறைய போட்டா தண்டு போடலாம். நம்ம ஆக்குறது 1 கிலோ நல்லா எண்ணெய் சேர்ந்து வரையில தண்ணி மசாலாலாம் வதங்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும், பிரிஞ்சு வரும், அதுதான் நமக்கு வந்து பதம். அப்ப வந்து தண்ணி சேர்க்கணும். இது எவ்வளவு தண்ணி சேர்ப்பீங்கக்கா? ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி. ஓகே, அவ்வளவுதான். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சு வச்சிருப்போம் மசாலாவுக்கு, அதான் இப்ப போடணும். தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டுக்கு முன்னாடி தண்ணி சேர்க்கணும். அவ்வளவுதான், தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அரைச்சு போடணும். இப்ப நல்லா கொதி வரும், கொதி வந்து மூடி நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் அரிசி சேர்க்கணும். அரிசி போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விடணும். இப்போ உப்பு போடணும், 2 கிலோ தானேக்கா? 2 கிலோ. நல்லா உப்பு கறிக்குமா? டாட்டா வைக்கும். ஆமா கறிக்கும். உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, 10 கிலோ போட்டுக்கலாம். நம்ம கறியிலே கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ உப்பு போட்டு நல்லா கிண்டி கொதிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும்.
இப்போ அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் கறி எடுத்து அதை போட்டு பிரட்டறோம் ஓகே நம்ம இது வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த கறி कलर मुकाल दम वाला सेपी அதிலே பச்சையாவே அதை பொடிசா நறுக்கி போடுறோம் கேரட் இருந்தா கேரட் போடலாம் அப்படி இல்லனா மாங்காய் இருந்தா கொஞ்சம் பொடிசா நறுக்கி போடுறோம் பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சி அப்படியே பிசைஞ்சி வச்சிட்டு அது மேல நெய்யை போட்டு பிரட்டிட்டோம்னா நல்லா இருக்கும் நெய் சேதா நல்லா இருக்குமா செமையா இருக்கும் சூப்பர் சவுதா கைனக்கு போடுகா சூப்பர் எடுத்தங்களா பாபா வாங்கமா मटन பிரியாணி சிக்கன் கிரேவி அதுக்கு அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா அப்புறம் துவையல் எங்க வைக்கலையா சரி ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் பயங்கர பசியில எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க அவங்க தான் வந்து மும்தாஜ் அக்காவோட
ஹாய் சொல்லிருக்கேன் சானா சானா பிரியகா ஓகே அக்கா உட்காருங்க நான் எடுத்துட்டு வரேன் நீங்க உட்காருங்கக்கா நான் எடுத்துட்டு வரேன் பாய் இன்னும் கேக்குறான்.